after I watched episode 2. No! Nana, Pana Vera Mari Girnaide! The Kadiagizi! Last of us, Puerto Rico, Yedrupara, the Yerpagal Danga Naria Varu. Hoi guys, Yelarko Banakam, Nanukal Raven. இன்னைக்கு வீடியோல லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரீஸ்ல இருந்து எபிசோட் 2 ஓட கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரேவனுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். ஓகே கைஸ், முதல்ல எபிசோட் 2 பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டா ஒரு வாட்டி எபிசோட் 1 ரீகேப் பண்ணிடலாம். எபிசோட் 1ல பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக இன்ஃபெக்டட் பீப்புள்ஸ் பயங்கரமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜோயிலும் டோமியும் சேர்ந்து சாராவை கூப்பிட்டு அந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விபத்து ஒன்று நடக்குதுங்க. ஜோயிலோட பொண்ணு சாரா அந்த விபத்தில் இறந்து போயிடுவாங்க. அங்கிருந்து கதையை அப்படியே 20 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போலீஸ் அப்புறம் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குங்க. அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிறைய குவாரண்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு வெளியும் போக முடியாது, உள்ளும் வர முடியாது. இப்படி இருக்க இப்போ ஜோயலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது டவர் அப்படின்ற ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்க அவனோட பிரதர் டோமியை வந்து காப்பாற்றணுங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கேங் பார்ட்னர் டெஸும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ராபர்ட்ன்ற ஒரு கேரக்டர் ஜோயலுக்கு தெரியாமல் அவனோட கார் பேட்டரிஸை எடுத்து வேற ஒருத்தனுக்கு வந்து சேல் பண்ணிடுறான். அதை ஏன்டா சேல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போன டெஸியும் வந்து அடிச்சு அமிச்சிடுறாங்க. தம்பி டாமியை காப்பாற்றுறதுக்காக வச்சிருந்த கார் பேட்டரியை எடுத்து சேல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனோட பார்ட்னர் டெஸியை வந்து அடிச்சிருக்கான். இப்போ ஜோயல் வந்து சும்மா இருப்பானா? ஜோயிலும் டெஸும் உடனே வந்து ராபர்ட் தேடி போகிறாங்க. அந்த இடத்துல தாங்க மெர்லினை மீட் பண்ணுறாங்க. மெர்லின் வந்து ஃபயர் ஃப்ளைஸ் அப்படின்ற ஒரு கேங்கை சேர்ந்த ஒருத்திங்க. அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசு உள்ள ஒரு பொண்ணை ஒரு காரணத்துக்காக யாருக்குமே தெரியாமல் கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பா. அந்த பொண்ணு ஏலிக்கிட்ட அவள் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நம்பவும் வைப்பாங்க. அந்த இடத்துல ஜோயிலும் டெஸியும் பார்க்குற மெர்லின் அவங்கக்கிட்ட வந்து ஒரு டீல் ஒன்று பேசுவா. அந்த டீல் என்னென்னா எப்படின்னா ஏலியை கொண்டு போயிட்டு அவளோட க்ரூ ஃபயர் ஃப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா நீ எதிர்பார்க்குற கார் பேட்டரிஸாக இருக்கட்டும் வெப்பன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே என்னோடய க்ரூ வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுகிறா. முதல்ல ஜோயிலுக்கு வந்து இந்த டீல் வந்து சுத்தமாக பிடிக்கலங்க. இருந்தாலும் டெஸ் வந்து ஜோயிலை கன்வின்ஸ் பண்ணி அவனை வந்து ஒத்துக்க வைக்கிறா. அங்கிருந்து ஜோயிலும் டெஸும் அந்த பொண்ணு ஏலியை கூப்பிட்டு புறப்படுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அப்படியே எபிசோட் 1 வந்து முடிக்கிறாங்க. இப்போ நம்ம எபிசோட் 2 வந்து ஆரம்பிப்போம். எபிசோட் 2 ஆரம்பத்தில் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜகார்த்தா அப்படின்ற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஓல்ட் லேடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா சிவனேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டவுட் நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கே வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களோட பேர் இபு ரத்னானும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஒரு டெட் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த டெட் பாடியை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரியுது அந்த வைரஸ் இந்தோனேஷியா வரைக்கும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் அங்கே இருக்க எல்லா போலீஸ்க்கும் பயம் வந்து அதிகமாகுதுங்க. உடனே அவங்கக்கிட்டேயே இதை சரி பண்ண வேக்சின் இல்லை மெடிசன் ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிம்பிளாக இபு ரத்னா, என்னோடய வாழ்க்கை மொத்தத்தையுமே இந்த மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக நான் வந்து போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அதனால் நானே சொல்கிறேன், இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனும் கிடையாது, எந்த ஒரு வேக்சினும் கிடையாது. அப்போ இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பகுதியை பாம் வச்சு அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. எபிசோட் 2ல இபு ரத்னா அவங்களோட போர்ஷன் வெறும் 5 நிமிஷம் தாங்க வரும். அந்த 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு அப்படியே பதற வைக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இன்ட்ரோவை போட்டு ஏலிக்கிட்ட இருந்து கதைய ஆரம்பிக்கிறாங்க. ஏலி வேக்கப் ஆனவனும் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. ஜோயிலும் டெஸும் அவளை வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. டெஸ் வந்து அவகிட்ட வந்து கேட்குறா, உனக்கு வந்து இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஏன் நீ இதை பற்றி எங்ககிட்ட சொல்லலை? ஆமாம், மெர்லினியா ஒரு இன்ஃபெக்டான ஒரு பீப்புளை உயிரோடு வச்சுருக்கணும். எதுக்கு நீ மெர்லினுக்கு தேவைப்படுற? உனக்கு மெர்லினுக்கு என்னதான் சம்மந்தம்? உண்மையை சொல்லிடு. அப்போ தாங்க ஏலி ஃபயர் ஃப்ளைஸ் கேம்பை பற்றி டெஸ்ஸுக்கிட்ட சொல்கிறா. அந்த கேம்பில் நிறைய டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த வைரஸ்க்கான ஒரு வேக்சினை கண்டுபிடிக்க அங்கே இருக்க டாக்டர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் மெர்லின் வந்து என்னை கொண்டு போயிட்டு அங்கே விட சொன்னான். அதை கேட்டதுமே ஜோயலுக்கு செமையாக கோவம் வருதுங்க. இது வந்து 20 வருஷம் ஆச்சு, இதுக்கு எந்த ஒரு க்யூரும் கிடையாது, இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனும் கிடையாது, எந்த ஒரு வேக்சினும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏலிக்கும் ஜோயலுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜோயல் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கிருந்து மூணு பேரும் வந்து உடனே புறப்படுறாங்க. ஏலி பொறுத்த வரைக்கும் ஒரு திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அதனாலவே ஜோயலுக்கும் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து செட் ஆகிருக்காது. ஆனால் டெஸ்ஸுக்கும் ஏலிக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கங்க. மூணு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டெஸ் வந்து ஏலிக்கிட்ட கேட்பாங்க, உனக்குன்னு அம்மா அப்பா பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வருது அவள் வந்து ஒரு அனாதன்னும், அவள் வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜ் ஹோமில் தான் வளர்ந்துருக்கா. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து அவளை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க போயிட்டு இருக்க வழியில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்க்கும்போது நல்லா சூப்பரான எஃபெக்டிவாக இருந்ததுங்க. இப்போ ஜோயல் வந்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அந்த இடத்துக்கு போக நமக்கு மொத்தம் ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று வந்து சின்ன பாதை, ஒன்று வந்து பெரிய பாதை, அதில் எந்த பாதையில் போகலான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜோயல் சொல்லி முடிச்சதுமே ஏலி வந்து பெரிய பாதையில் போகலாம், அதில் தான் நமக்கு வந்து தகவல்கள் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து மூணு பேரும் அவங்களோட பயணத்தை லாங் வேல தொடங்குறாங்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவளைக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த போர்ஷன் வந்து கேமில் வந்திருக்கும், அந்த விஷயத்தை சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, எனக்கு எபிசோட் 2 பார்க்கும்போது எனக்கு அப்படியே கேமை பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணி அதை வந்து சூப்பராக ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ் வந்து ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடலாம். ஜோயலும் ஏலியும் வந்து தனியாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்களுக்குள்ளான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து அதை ஸ்பார்க் அடித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஒரு வழியா அந்த இடத்துல டெஸ் வந்து ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிருவா. அது வழியா உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரியும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ஜோம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா தரையில படுத்துக்கிட்டு அப்படியே பசிக்காக ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வழியில கண்டிப்பா போக முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து அடுத்து சின்ன பாதையில போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த சின்ன பாதையில போகணும்னா முதல்ல இவங்க வந்து ஒரு பில்டிங்கை கடந்து போகணும். அந்த பில்டிங்ல தாங்க முதல் ஜோம்பி கச்சேரி வந்து ஆரம்பிக்குது. இந்த ஜோம்பிங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாது, ஆனா காது செம ஷார்ப்புங்க. அந்த பில்டிங்ல தான் முதல் ஜோம்பி ஃபைட் வந்து நடக்குது. எக்ஸாக்டா கேம்ல வந்து என்ன சிச்சுவேஷன் நடக்குமோ அதை தான் அப்படியே சூப்பரா ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, முதல்ல நம்ம வந்து ஒரு ஜோம்பியை அசால்ட் பண்ணும் போதே நம்ம கிட்ட புல்லட் தீந்து போயிடும், அடுத்த ஜோம்பியை வந்து நம்ம வந்து கையில தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே விஷயம் தான் வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சீனா பண்ணியிருக்காங்க. அந்த சண்டையில ஏலியை திருப்பியும் வந்து ஒரு ஜோம்பி வந்து கடிச்சு வச்சுட்டுங்க. ஸோ ஏலி மேலே இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து பயம் அதிகமாகுது. ஏன்னா ரெண்டு வாட்டி இன்ஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் வந்து அவளை வந்து கடிச்சிட்டாங்கன்ற போது ஜோயலுக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவளை எதுனா கொண்டு போயிட்டு அங்கே சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கடைசியாக மூணு பேர் அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வந்து காலியாக இருக்குது. என்னடா இது, மெர்லின் வந்து நம்மளை ஏமாத்திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே வந்து பில்டிங்குள்ளே போய் பார்க்குறாங்க. பில்டிங்குள்ளே போய் பார்த்தா வெப்பன்ஸ் பேட்டரி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து போலீஸ் தான் கொண்டு ஒருத்தனுக்கு கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பாய், டாடா.